நேர்களுக்கு வணக்கம் உண்மையிலே வந்து பாண்டியன் ஷோஸ் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான விசித்திரமான பழக்கம் ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நைட்டிலாம் மாட்டாங்க எப்பயுமே வந்து அவங்க தூங்குறது கொள்றது எல்லாமே சேரீல தான் பண்ணுவாங்க அது என்ன ஒரு மாதிரி பழக்கங்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து மீனா வந்து வந்து நைட்டி போட்டோமோ ஒரு பிரச்சனை வந்து முன்காலத்தில் நடந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அது வந்து அப்போ வந்து அந்த தினத்தோட மாமியார் அதாவது அந்த அவங்க எல்லாம் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்க ஹிண்ட்ல இந்த வாரத்தில் ஐஸ்வர்யா வேணுனே நைட்டி போட்டு தூங்க போகிறாங்க கேட்பாங்க அப்போ வந்து யாரோ வந்து அவங்கள்ட்ட நைட்டிலாம் வந்து போடக்கூடாது ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கும் அப்படின்னா அவன் கேட்க போகிறது இல்லை ஏன் போடக்கூடாது நைட்டு தூங்குறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இதான் போடுவேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கேட்க போகிறாங்க அதை தான் நானும் கேட்குறேன் அவங்களுக்கு என்ன தப்பு இருக்குது அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணுமோ அவங்க போட்டுப்பாங்க நீங்கள் ஊரில் இருக்கவங்க என்ன நினப்பான் ஊரில் இருக்கவங்க என்ன பேசுவான் அப்படின்னு பார்த்தா ஊரில் இருக்க நைட்டி போட்டவங்களாம் என்ன மோசமானவங்களாம் என்ன இல்லை இப்போ போ ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி ஒருத்தவங்களோட கேரக்டர் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஐஸ்வர்யா நிற்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை தான் நான் அப்பப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் எதிர்பார்த்தேன் எப்போ பார்த்தாலும் அந்த கண்ணனை மேலே படுக்க வைக்கிறது அப்புறம் கண்ணனுக்கு டீயை கொண்டு வந்து அப்புறம் மூர்த்தி இவங்க எல்லாருமே மேலே உட்காந்துருக்கும் போது இவங்க எல்லாரும் கீழே இருக்கு எல்லாம் கீழே உட்காந்துக்கிறது இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைச்சது உண்மையில கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குதுங்கிற போது சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி அந்த சாப்பிட்ட தட்ட அந்த பசங்க எல்லாம் கழுவுற மாதிரி காமிச்சா கூட இன்னும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிடும் இப்ப பார்த்தாலும் சாப்பிட்ட தட்டை அப்படியே போயிட்டு கையை கழுவிட்டு போயிடுவாங்க பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போகணும் ஏன் ஆண்களை தூக்கிட்டு வரது கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எனக்கு கேட்டால் அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்கல்ல அப்படின்னு கண்ணா என்ன வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு நமக்கு தெரியல உட்காந்து உட்காந்து படுத்து எழுந்திரிக்கிறது தவிர இன்னைக்கு நடக்க போற அந்த நைட்டி விஷயத்தை பற்றி பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க